இது வேற முடிஞ்சா குடிக்கிற மாதிரி ஹாய் ஹாயோ சனவருக்கும் வணக்கம். நான் ஜெயந்தன். நீங்க நாங்க எங்க போறோம் இன்றைக்கு? என்னடா நொங்கு இன்றைக்கு பாத்தீங்களா? நான் தம்பி, அடுத்தது கண்டிப்பா தம்பி தான் நொங்கு குடிக்கிறாக்கு. எங்க போறோம்? காணிக்கு போறோம். அதுக்குள்ள வந்து இப்ப நொங்கு இருக்குமோ கூட தெரியாது. என்ன காணிக்கு போறோம். காணி போய் என்ன மாதிரி நொங்கு இருக்கோ, நொங்கு இருக்கோ கூட தெரியல. அங்க போய் பார்த்து கீழே அந்த அணில குறிச்ச நொங்கு நலம் இருந்தாலும் நாங்க வெட்டி குடிச்சு அதே வீடியோ நாங்க போட போறோம். அதுக்கு தான் வந்து நிக்கிறோம். இதுல என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தொடரும். சரி, ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா இதான் அந்த நாங்கள் போகிற ரோட்டு வந்து அந்த காணிக்கு கேமரா வாங்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட்டிய வீட்டை வந்து பிள்ளை ரெண்டாள் உங்களுக்கு செருப்பை காட்டுங்க. அப்போ மினுசு இது இல்லை, கொஞ்சம் தூரம் போகணும். இப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஒரே பெனை தான். என்ன சொல்லிட்டா இப்போ ஃபுல்லாக பெனை தான். கொஞ்சம் விடுவலம் இருக்குது, விடுவலம் இருக்குண்ணா. அங்கால இங்கால சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கால சைடில் வந்து வீடு வரலாம். ஜேசிபி வந்து ஜேசிபி என்னடா உங்களுக்கு நொங்க பிடிக்குமா மீனஸு? உங்களுக்கு இங்கே பார்த்து கேட்கணும். ஏ அப்படியே அந்த அதான் அந்த காணி. அப்படி நாங்கள் போவோமே நாங்கள் நொங்கு இல்லைண்ணா. இங்கே சின்ன சின்ன நொங்கோ இல்லை, இங்கே விழுந்துருக்கு பாருங்க. எல்லாம் பெட்டிலாம் குடிச்சிக்கிறாங்க. ஒன்றான இருக்கணும்டா. பதிலாடி வீடியோ எடுக்கிறது இல்லடா. சரி, நாங்கள் அப்படியே எங்களை போனோன்னு தொடருவோம். ஓகே, இதை இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வார வழியில் வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குண்ணே. என்ன வேணும் சார்? என்ன செய்கிறீங்க வேணும் சார்? ஆ தட்டிட்டு அது தட்டிட்டு தான். ஓகே, இங்கே பார்த்தீங்க சிங்கள வைர வேலைன்னு சொல்கிறேண்ணே. ஆண்டே மச்சம் சாப்பிட, நீ சாப்பிடல அண்ணண்ணே? சரி, அவன் சாப்பிடல மச்சம். சாப்பிட நீடா நாங்கள் நொங்கைய போய் பார்ப்போமே. அவனுசேனா நான் அந்த உங்களோட அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. உண்மைக்கு அந்த கோயில் மரம்ன்றது ஒரு வித்தியாசமாக தான் ஒரு வளரும், ஒரு சேப் இல்லாமல் ஒரு இதெல்லாம் வளரும். அப்படித்தான் இந்த மரம் வந்து வளர்ந்துருக்கிறேன். தம்பியாக ரெண்டு பேரும் போறாங்க, நொங்கு கிடைக்குமோ தெரியல. தேடு தேடு தேடினாங்கள். இவ்வளவு பெரிய பெனையில வந்து உருடாம என்ன செய்யறது இருக்கும் பாருங்கடா. இந்த அணில்கள் வந்து குறைச்சு அதை பாடுற நொங்கு அது அது சின்ன என்னண்ணா இதை பாரு கௌசியன். ஓகே, கிடைச்சிட்டேண்ணா.
அணில் அடிச்சு கிடக்கு நான் காட்டும் இது ஒப்பிடு செஞ்சு கிடக்கு அதரு யாரு அதரு சரியில்லாது இந்தியாவில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த நொங்கு அப்படி பாருங்க கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்த நொங்கு கூட தானே அவசியம் இது வந்து எல்லாம் அணில ஒரு பக்கம் எல்லாம் கோதி கிடக்கு தானே அது நல்லதானே குடிக்கலாமே நான் ஒரு பக்கம் ரெண்டு காண் இருக்குமே நான் மிட்ட கண்ணை காணையில அணில் கொண்டு ஓட்டுதுண்ணே ஓகே நீங்கள் வெட்ட மாட்டீங்க நான் தான் வெட்டி தரணுமேண்ணா நாங்கள் வெட்டினோண்ணா பார்ப்போமே எல்லாம் வெட்டுருவோம் வெட்டுவோமே எங்கால அங்கால பக்கம் உண்டு மண்ணாடு பக்கம் வந்து அங்க வந்து அநேகமா வந்து இல்ல இங்கான இருக்குது ஆனா சந்தையில வந்து சில நேரத்துல இருக்கு சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நொங்கு வந்து அந்த மூல் வந்து உரிச்சாச்சுன்னு சொல்றது மேல வாரதான் சொல்றது அந்த மூல்னு சொல்றேன் என்ன வெட்டுறதுண்ணா நான் குடிக்காம ஒரு பேர் சுத்துக்கிட்டேன் ஆனால் நொங்கு வந்து விருப்பம் இல்லாதாக்கள்னு சொல்லவே இல்லை இந்த வழியிலேருந்து வாராக்கள் கூட எல்லாருக்கும் வந்து நொங்குன்றது தான் விருப்பம் டவுனில் கூட ஒரு நொங்கு 180 ரூபா 180 ரூபா என்ன எனக்கு அண்ணா சொல்லித்தான் தெரியும் எனக்கு அண்ணா சொல்லித்தான் தெரியும் 180 ரூபாவுக்கு வந்து டவுனில் வந்து விற்கிது ஏன் நாங்கள் 180 ரூபா கொடுத்து வேணும் என்ன என்ன அடிச்சா குடிப்போம் நாங்கள் அணில் அடிச்சதே வந்து நாங்கள் குடிப்போம் என்ன ஐயா உனக்கு அப்படி ஒன்றும் தேவை இல்லை என்ன குடிப்போம் இங்கே என்ன என்ன நல்லா இருக்கும் ஹேந்தண்ணா ம் நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்து குடிங்க நான் குடிக்கிறேன் அவனுக்கு மட்டி கொடுத்து போடும் நான் வேணா கீழே வட்டி தாங்க இதை வட்டி தரேன் இல்லை இதுதான் பெருசாக கிடக்கு யார் உங்களை வெட்ட பழகி தந்த உங்களுக்கு யார் வெட்ட பழகி தந்த நீங்களா நானும் எந்த வட்டு வேறு மாதிரி இருக்கும் கத்தி அந்த மொட்டை அம்மன மாதிரி அச்சுமணி இது சரியில்லை போல அழகாது உங்க நல்ல நல்லது சரி ரெண்டு பேரும் குடிக்கிற விதத்தை இருக்க நான் வீடியோ எடுக்க போறேன் நீங்க ரெண்டு பேரும் குடிக்கோ சரியா போட்டிக்கா எஸ் உன் குட்டி பண்ண என்ன போத்து உங்க நாள் கேள சரி அகலுக்கு வந்து நான் கொடுப்பேன் ஏ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆள் குடிச்சுக்கொண்டா இருக்கிறா அவளேக்கா ஆ குடிங்க குடிங்க பாம் இது வேற முடியாது குடிக்கிற மாதிரி இருக்குண்ணா இப்படி ஆள் குடிக்கிறது தான் கொஞ்சம் விதமா இருக்குண்ணா ஓகே சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஃபேமிலியா போய் வந்தது ஒரு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டோமே அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நொங்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அது வந்து யாருக்கு தங்கச்சி கொடுப்போம்ண்ணே அக்காக்கு மியூசனுக்கு கொண்டே கொடுப்போமேண்ணா இது தான் இது உண்மைக்கும் வந்து அந்த இது இந்த தண்ணி இருக்குல்ல வயசு போனாக்கள் இல்லை அந்த தண்ணியை எடுத்து வந்து உடம்புள்ள வந்து பிறட்டுறது என்னென்ன அந்த பருப்பருவு அந்த வெயில் டைமில் வந்து பக்க காலத்துக்கு வந்து நல்லது கூட்டிட்டு
இப்படியே குடிச்சுக்கொண்டே இருக்க போறீங்களோ? நான் குடிச்சுனதா வேண்டாம் நான் செய்யல. ம் வேற எங்க பாப்ப மேனா உங்களாம் காணும் மேனா நோங்க மேனா வேற காணும் மேனா. அப்ப வினிசன் இந்த நோங்குண்ட ஒரு பையன் ஒன்று சொல்லி விடன். இது குடிச்சா மருத்துவ தன்மை இருக்கு. என்ன மருத்துவ தன்மை இருக்கு? என்ன வேர்க்குருவ போகும் வேற என்ன நீங்க சொல்லுங்க அமீர் சார். பசியே தடுக்கும். கலை கலை என்ன கலை? ஓடி வந்த கலை குடிச்சால இருக்கும். ஓகே நாங்க வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் குடிச்சிட்டாங்க. ம் என்ன மணி எனக்கு தேவை இல்ல குடிச்சிட்டாங்க தாவது தீத்துறது. ஓகே நான் என்ன சொல்ல அமீர் சார் போ மேனா அப்படியே தான் நாங்க அடுத்து கொண்டு போவோம். ஓகே அப்படியே பாத்தீங்களாடா நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் மடிவா குடிச்சிட்டோம் மேனா குடிச்சிட்டோமே. கடைசி வேலைக்கும் பாருங்க ஒரு நல்ல பெம்பளா இருக்கும் மீனா நாங்கள் இதை காணிக்காலையெல்லாம் தூக்கிலாம் விட்டதெல்லாம் எடுத்துக்கலாமே. ஓகே ஓகே அப்படியே நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கடா. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும். நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ முடிச்சுக்கோங்க எல்லாரும்.